எல்லாருக்கும் வணக்கம். ஃபுட் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மட்டன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப காரசாரமாக ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வறுவலுக்கு நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயம் இப்படி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து நான் செமி கிரேவியாக பண்ண போகிறோம் இன்றைக்கி. இந்த கிரேவி உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பட்டை கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3/4 டேபிள்ஸ்பூன் வரமிளகாத்தூள். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். அதுவும் நீங்கள் பார்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம இதை குக்கரில் பண்ண போகிறோம். இப்போ குக்கரில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் பட்டைக்கிராம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம், கூடவே கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி கொடுத்துருக்கோங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் அடங்கி போகட்டும். அடுத்த வாசனை அடங்கினோடனே நாம் மட்டனை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டன் வதங்கினதுக்கப்புறம் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி, நான் 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நிறையா தண்ணி ஊற்றினா அப்புறம் ரொம்ப கிரேவி அப்படியே ரொம்ப கிரேவி மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் செமி கிரேவியை தான் பண்ணுறேன், அதனால கம்மியாக ஊற்றிருக்கேன் தண்ணி. மூடிட்டு நல்லா வெயிட்டு போட்டு உங்களுக்கு தேவையான அளவு அந்த மட்டன் வேகிற அளவுக்கு விசிலு விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் திரும்ப ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. பார்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இது நல்லா கொதிக்கிட்டு இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம பெப்பரை போட்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. மறக்காமல் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.